குருவே சரணம், குருவடி சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நரசிம்மரை பத்தி ஒரு சிறப்பு தகவலை உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். நரசிம்மர் அவதாரம். மகாவிஷ்ணு பிரகலாதனை காப்பாத்துறதுக்காகவும் இரண்ய கசபுவை வதம் செய்யறதுக்காகவும் எடுத்த குறுகிய கால அவதாரம். அகோபிலம். அகோபிலம் நவ நரசிம்மரா காட்சியளித்திருக்கிறாங்க. இந்த கோவில் வந்து ஆந்திர மாநிலத்தின் கர்னூல் மாவட்டத்துல 3000 அடி உயரத்துல இருக்கிற மலை கோவிலாகும். இந்த கோவில் வந்து 105வது திவ்ய தேசமாகும். திருமங்கையாழ்வார் இந்த கோவிலை பத்தி அவருடைய பாசுரத்துல தேவர்களால் மட்டும் வணங்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. எதனால அப்படின்னா, இந்த கோவில் போகும் பாதை வந்து மிக கடினமாகவும் கரடு முரடாகவும் இருக்கிறதுனால தேவர்கள் நரசிம்மரை அகோர வடிவத்தில் கோபம் அடங்காமல் இந்த இடத்துல இருந்தப்ப அகோபிலம் அகோபிலம் என்று அழைத்து வணங்கினதால இந்த கோவில் வந்து அகோபிலம் என்ற பெயர் கொண்டது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. மனித உடலுடனும் அவதரித்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த கோவிலின் இந்த மலை கோவில ஒரு பகுதியில வந்து திருமலை திருப்பதியும், இன்னொரு பகுதியில ஸ்ரீசைலமும் அமைந்திருக்கிறதால இந்த மலையே வந்து ஆதிசேஷன் வடிவத்துல இருக்கும். இந்த கோவில வந்து மேல் அகோபிலம் கீழ் அகோபிலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. கீழ் அகோபிலத்துல பிரகலாதனுக்கு பிரகலாத வரதனா காட்சி தந்திருக்கிறாரு நரசிம்மர். மேல் அகோபிலத்துல உக்ரமா கோபமான உக்ர வடிவத்துல காட்சி கொடுத்திருக்கிறாங்க. நவகிரக காட்சி. கருடனோட வனங்களுக்கு இணங்க 9 மூர்த்தியா நரசிம்மர் வந்து இந்த அகோபிலத்துல காட்சி கொடுத்திருக்கிறாங்க. அதுல முதலாவது யோகானந்த நரசிம்மர், சனி பகவானின் அம்சம் கொண்டவர். தென்கிழக்கு திசையில, இந்த மலையோட தென்கிழக்கு திசையில இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு. குடை வடிவத்துல இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. யாருக்காவது ஏற்பி லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம் இல்ல சனி பகவானின் நட்சத்திரம் போறவங்க இத்தல வழிபாடு பண்ணா அவங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனை, உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு வழி உண்டு. அது மிக சிறந்ததாகும். அடுத்தது கிராஞ்சி சாரங்க நரசிம்மர், சந்திர பகவானின் அம்சம் கொண்டவர். இந்த நரசிம்மர் வந்து காஞ்சி மரத்தடியில, காஞ்சி மரத்தடியில வில்லேந்திய உருவமா நரசிம்மர் வந்து காட்சி கொடுக்குறாங்க. கடக லக்னம் போறவங்க இல்ல சந்திர பகவானின் நட்சத்திரம் போறவங்க இத்தல வழிபாடு செய்யறதுனால மனம் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருந்தது, பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் நீங்குவதற்கான வழி உண்டு. அடுத்ததா இருக்கிறது குரோத வராக நரசிம்மர், ராகு பகவானின் அம்சம் கொண்டவர். பாபநாசி நதிக்கரையில இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு. ராகு பகவான் நட்சத்திரம் போறவங்க இத்தல வழிபாடு செய்யறதுனால முன்னோர்களால் தடை, முன்னோர்களால் சாபம் இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி உண்டு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அடுத்த நரசிம்மர் வந்து பாவன நரசிம்மர், புதன் பகவானின் அம்சம் கொண்டவர். கீழ் அகோபிலத்துல இருக்கிறாங்க. இந்த நரசிம்மரோட தலையில 7 தடை கொண்ட ஆதிசேஷன் வந்து படையெடுத்து இருக்கிறாங்க. மிதுன லக்னம், கன்னி லக்னம் போறவங்க இல்ல புதன் பகவானின் நட்சத்திரம் போறவங்க வந்து இத்தல வழிபாடு செய்யறதுனால அவங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனை இல்ல டாக்குமெண்டேஷன் சார்ந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது நிவர்த்தி ஆகிறதுக்கு வழி உண்டு. அடுத்த நரசிம்மர் வந்து மாலோலன் நரசிம்மர். மாலோலன் என்றால் மா என்றால் லக்ஷ்மி, லோலன் அப்படின்னா பிரியமானவள். லக்ஷ்மி நரசிம்மரா பாபநாசி நதிக்கரையில இந்த நரசிம்மர் வந்து காட்சி கொடுக்குறாங்க. இதே பாபநாசி நதிக்கரையிலேயே குரோத ராகு பகவான் அம்சம் கொண்டவரும் இந்த மாலோலன் லக்ஷ்மி நரசிம்மரும் இருக்கிறதால இது வந்து இரட்டை நரசிம்மர் கோவில் சிறப்பு கொண்டது. இந்த மாலோலன் நரசிம்மர் வந்து சுக்கர பகவானின் அம்சம் கொண்டவர். யாருக்காவது சுக்கர பகவான் நட்சத்திரம் போகுது இல்ல துலாம் லக்னம், ரிஷப லக்னம், ஏற்பி லக்னமா போறவங்க இந்த இத்தல வழிபாடு செய்யறதுனால அவங்களுக்கு ஏதாவது திருமண தடைகள் இல்ல பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை நிவர்த்தி ஆகிறதுக்கு வழி உண்டு. பார்கவ நரசிம்மர்,
சூரிய பகவானின் அம்சம் கொண்டவர். பார்கவ தீர்த்தத்துக்கு அருகில் இந்த கோவில் வந்து இருக்கு. யாருக்காவது சிம்ம லக்னம் இல்ல சூரிய பகவானின் நட்சத்திரம் போறவங்க இத்தல வழிபாடு செய்யறதுனால அரசு சார்ந்த பிரச்சனை, அரசு அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இத்தல வழிபாடு மிகச்சிறந்ததா இருக்கு. இந்த பார்கவ தீர்த்தத்துலதான் நரசிம்மர் இரஞ்சன வதம் செஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய கைகளை வந்து சுத்தப்படுதுன்னுதான் சொல்லப்படுது. அடுத்தது அகோபிலம், குரு பகவானின் அம்சம் கொண்ட நரசிம்மர். இவர் கீழ் அகோபிலத்துல இருக்கிறாங்க. யாருக்காவது மீன லக்னம், தனுசு லக்னம் போறவங்க இல்ல குரு பகவானின் நட்சத்திரம் போறவங்க இத்தல வழிபாடு செய்யறதுனால குருவின் அருள் பெறுவதற்கும், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கும், உடல் சார்ந்த உபாதை நிவர்த்தியாகிறதுக்கும் வழி உண்டு. கோபுலத்தில் ஜுவால நரசிம்மர் செவ்வாய் பகவானின் அம்சமா வந்து காட்சி கொடுக்குறாங்க. இவர் எட்டு கைகளுடன் காட்சி கொடுக்குறாங்க. இந்த வடிவத்திலேயே இவர் வந்து இளைஞன மதம் செஞ்சதா சொல்லப்படுது. இந்த கோவிலின் மேலேயே வந்து உக்கிரஸ்தம்பம், ஜெயஸ்தம்பம், வெற்றி தூண் அப்படிங்கிற ஒரு தூண், பிரகலாதனுக்காக நரசிம்மர் வெளிப்பட்ட தூண் வந்து இருக்கு. அந்த தூண் முன்னாடி நின்று மனமுருகி வணங்குறவங்களுக்கு அவங்க நினைச்சது நடக்கும் அப்படின்றும் சொல்லப்படுது. புராண காலங்களில் ராமர் வந்து சீதையை தேடிட்டு இருக்கிறப்ப இந்த தூண் முன்னாடி நின்று மனகனதால சீதை கிடைச்ச மாதிரி அவருக்கு ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தியது. மற்ற மாநிலங்களிலும் இது போல நரசிம்மர் கோவில் வந்து இருக்கு. அதுல ஒரு சிலது கர்நாடகாவின் மேல்கோட்டையில யோக நரசிம்மர் இருக்காங்க. இந்த நரசிம்மர் வழிபடுறதுனால பாக்கியத்தடை, வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. நாமக்கல் நரசிம்மர் வந்து லக்ஷ்மி தேவிக்காகவும் அனுமானுக்காகவும் காட்சி கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த கோவில் வழிபடுறதுனால நினைச்சது நடக்கும், முயற்சி வெற்றி பெறும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதே போல சென்னை செங்கல்பட்டுல சிங்கப்பெருமாள் கோவில், பல்லவர் கால குடவரை கோயில்ல ஒண்ணு. இந்த கோயிலுக்கு போறதுனால வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, இல்ல நினைச்சது நடக்கணும், மன வலிமை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைவேறும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதே போல அவங்க ஊர்ல இருக்கிற நரசிம்மர் கோவில் வழிபாடு செய்யறதுனால அவங்களுடைய முயற்சி வெற்றி பெறும், உடல் உபாதைகள் குறைவதற்கும் தடைகள் நீங்குவதற்கும் வழி உண்டு. அப்படி கோவில்களுக்கு போக முடியாதவங்க ஒரு சின்ன மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பாராயணம் செய்யறதுனால அவங்களுடைய துன்பமும் தடைகளும் குறையும் அப்படின்ட்டு நம்பப்படுது. என்ன மந்திரம் அப்படின்னா, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோ முக நரசிம்மம் வீசனம் பத்ரம் மிருத்யோ மிருத்யும் நமாமிகம் ஸ்வாஹ. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோ முக நரசிம்மம் வீசனம் பத்ரம் மிருத்யோ மிருத்யோ நமாமிகம் ஸ்வாஹ. நரசிம்மர் நெருப்பு ஜுவாலை போல கோபத்துடன் சிங்க முகத்துடன் மனித உருவத்தில் காலனுக்கு காலனாக அவதரித்து மக்களை காப்பதற்காக அவதரித்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இத்துடன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுடை மூர்த்தி ஐயாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.